முன்னேற்றத்தை எப்படி பார்க்குறது? இது எவ்வளோ நாளாக நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னர் லைன் பெர்மிட்டுன்ட்டு வடது வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் போகும்போது நாங்கள்லாம் போகிறோம்ல, அங்கே அங்கே இதை எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். அவன் வந்து என்ன கேட்பான், இப்போ கனடா அமெரிக்கான்னு நீ எங்கே போய் தங்குவேன் அப்போனா அங்கே இருக்கிற ஒருத்தருடைய கடிதம் வரணும், நமக்கு ஸ்பான்சர்னு சொல்லுவோம், அங்கேருந்து கடிதம் வரணும். அந்த கடிதம் நீ எங்கே போய் தங்குவே, எவ்வளோ நாள் தங்குவே, எதுக்காக வர்ற, நிறைய விவரங்களை கொடுத்தா தான் உங்களுக்கு உள்நுழைவு அனுமதி கொடுப்பான். அது மாதிரி நீ என்ன விலைக்கு வந்திருக்க, எவ்வளவு நாள் நீங்கள் தங்குவ, எங்கே தங்குவ, அப்போ அது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் அந்த தங்கச்சியை வன்புணர்வு செய்து கொலை செய்ததுனால ஒரு பகுதியில் கேட்குறீங்க, நான் தமிழ்நாடு முழுமைக்கு எடுங்கங்கிறேன். சுழற்சி முறையில் வரட்டும், இவர் வர்றாரு 6 மாதம் அந்த வேலை செய்ய போட்டும், வேறால் வரட்டும், இல்லைன்னா இவனுக்கு குடியுரிமை கொடுக்குற, குடும்பத்தை கொடுக்குற, வாக்காளர் உரிமையை கொடுத்துட்ற. அப்போ என்னென்னா இங்கே தங்கிடுவான், இங்கே தங்குனான்னா 1.5 கோடி பேர் என்னுடைய அரசியல் அதிகாரம் அவன்கிட்ட போயிடும், அப்போ நான் அடிமையாயிடுவேன். இப்படி தான் இலங்கையில் நடந்தது, இங்கே நடக்க போகுது, இங்கே நடக்க போகுது. அதனால தான் நீங்கள் இந்த இன்னர் லைன் பெர்மிட்டை நீங்கள் எடுங்க, அந்த நுழைவு அனுமதியை நீங்கள் கொடுங்க, அதை கொண்டு வாங்கங்கிற. அது ராமேஸ்வரத்தில் இந்த வன்புணர்வு பண்ணி நம்ம தங்கச்சியை கொலை செஞ்சிட்டதுனால அதை செய்கிறீங்க, அதே நாடு முழுமைக்கு அமலாக்கம் செய்ய முடியலன்னு கேட்குறேன், அது செய்யணுங்கிறேன். இல்லை, இந்த கருத்தியலை முதல்ல உருவாக்குனது வந்து, இதை பேசுனது நான் வந்து திரைப்பட இயக்குனராக இருக்கும்போது இந்த கருத்தியலை பேசுனது யார், நீங்கள் பதில் சொல்லுங்களேன். எங்களை போன்ற பிள்ளைகளுக்குள் இந்த சிந்தனையை, இந்த இதை விதைச்சது யார், யார்? இவரும் எங்கள் ஐயா வந்தானே. அப்புறம் அன்னைக்கு எங்கள் அண்ணன் அவர் பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக செயல்பட்டாரா, பிராமணியத்துக்கு ஆதரவாக செயல்பட்டாரா? அப்படி எதிர்க்கிறவர் ஏன் எங்கள் அண்ணன் வந்து சொல்கிறாரு, நீ வந்து நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி விடுதலை சிறுத்தைகள்லாம் நட்போடு தான் இருப்போம், நண்பர்களாகத்தான் இருப்போம், எங்கள் அம்மா கூட இந்து தான், அப்படியே சொல்லணும். எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறீங்க, ஐயா முத்தரசன் பேசுகிறாரு, நான் இந்து தான், அண்ணன் முத்தரசன், எல்லாரும் இந்துங்கிறீங்க, நானும் இந்து தாங்கிறீங்க. அப்போ அப்போ வந்து அந்த அவங்க கோட்பாட கருத்தியில் நீங்கள் வழிமொழிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கிறனால தான் வளர்றான். தமிழ் தேசியம் எப்படிங்க, தமிழருக்கும் தமிழர் தமிழியத்திற்கும் ஆரியத்துக்கும் தாங்க சண்டையே இந்த நிலத்தில் நடந்திருக்கு. ஆரியங்கண்டாய் தமிழன் கண்டாய்ன்னு தான் நாவுக்கரசர் பாடிக்கு, ஆரிய படகிடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான், உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். தமிழியத்திற்கும் ஆரியத்துக்கும், தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தான் சண்டை. அதில் தமிழ் மென்று முழுங்கி உமிழ்ந்த மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு எல்லாம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தில் பிறந்தது வேணும்னு பா இருக்குது எங்ககிட்ட. அப்புறம் வந்து எப்படி நீங்கள் வந்து ஆரியத்திற்கு தமிழ் தேசியம் வந்து துணை போகும், அது உள்ள எதை சொல்கிறீங்க? தமிழர்னு சொல்லிட்டா இங்கே பாருங்கள், தமிழர் கழகம் தமிழர்னு சொல்லிட்டா பிராமணர் வந்துடுவார் நீங்கள்ல, 13 வருஷம் 12வது வருஷம் முடிஞ்சு 13வது வருஷத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் நாம் தமிழர்னு இயக்கம் தொடங்கி எத்தனை பிராமணர் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ பெரிய ஏமாற்று. நீங்கள் ஆரியர் உள்ளே வந்துடுவானே பிராமணர் வந்துடுவார்னு நீங்களே, 35 வருஷமாக உங்கள் கட்சியை திராவிட கட்சியின் தலைமையாக அம்மா ஜெயலலிதா இருந்துட்டு போயிட்டாங்க, அதுக்கு என்ன பதில் இருக்குது சொல்லுங்கள்? நான் தான் அங்கே மயிலாப்பூர் போய் சிவகரவு நடத்து பசு மடம்லாம் கட்டிகிட்டு இருக்கேன்னா, பாரதிய ஜனதா ஆள்ற மாநிலங்கள் கூட கட்டலை, மக்கள் வாழ்கிற வீடுகளை இடிச்சிருந்துட்டு பசுவுக்கு மடம் கட்டுறங்கிறது எவ்வளோ பெரிய புரட்சி. பசு கடிச்சா போராடிச்சா எங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு மடத்தை கட்டி கொடுங்கன்னு, அதெல்லாம் இத்தனை காண்டுகள் இல்லாமல் பசு மேலே திடீர்னாக்கிற வந்துடுது. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து சோசியக்காரன் சொல்கிறது சாஸ்திரம், இதெல்லாம் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும், சும்மா சொல்கிறார் அவர். நாங்கள் வந்து எந்த இடத்துல சாதியத்தை தூக்கி பிடிக்கிறோம், பிராமணர்கள் கூட நிற்கிறோம், அந்த நாளிலிருந்து இது இந்த கட்சி தொடங்கின காலத்திலிருந்து இந்த பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை எதிர்த்து எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு இயக்கம் வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் தான், அதை சும்மா அப்படி கற்பிச்சு விடுறது தான் சென்னை மாநகர